வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஈரோடு வாலா. இந்த விளாக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் டு கோயம்புத்தூர் என்எச்ல குமராபாளையங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு மேலே ஸ்ரீ ராஜ கணபதி கார்ஸ் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவான விலையில கார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கில் வந்தாச்சு. கடைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கடையோட உரிமையாளர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கோண்ணா. வணக்கம். வணக்கம். நம்ம பேருண்ணா? நம்ம பேர் எம்ஆர் இளங்கோங்க. ஓகேண்ணா. நம்ம கடை இங்கே எவ்வளோ வருஷமா இருக்குண்ணா? நம்மளுக்கு கடை இப்போ பக்கமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இந்த ஃபீல்ட் ஒரு 4-5 வருஷமா இருக்கும். 4-5 வருஷம். நம்மள்கிட்ட என்னென்ன மாடல்ஸ்னா இருக்கு? நான் என்னென்ன மாடல்ஸ்னா எல்லா மாதிரி காருமே எல்லாமே இருக்குது. எல்லா மாடலுமே கார் எல்லாமே இருக்குது. ஓகே. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையும் எல்லா வண்டியுமே இருக்குது. ஓகே. நார்மலாக ஒரு 50,000 முத கொண்டு எல்லா காருமே இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு 20 லட்சம் ரூபாய் வரையும் எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாங்க. ஓகேண்ணா. இப்போ லோன் வசதியில் எப்படின்னா பண்ணுறீங்க? லோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவானி கஸ்டமர், இங்கே லோக்கல் ஈரோடு, இல்லை இங்கே திருச்செங்கோடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோன் பக்கமாக இருக்குன்னா பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் வெளியிருந்து வராங்க, தூரமாக ஒரு தர்மபுரி இல்லை அந்த சைடு கோயம்புத்தூர் இந்த சைடு இருந்து வராங்கன்னா ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 2011 மேலே வந்ததுன்னா நாங்கள் லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குது? நம்மளது எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இது குமரவளை பைபாஸ்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாப் பேர் வந்து கோட்டைமேடு ஸ்டாப்பு. ஓகேண்ணா. கோட்டைமேடு பைபாஸ்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்போ வெளியூர்லேருந்து வராங்கண்ணா, அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியூர் கஸ்டமர்னா, அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கஸ்டமர் வர மாதிரி இருந்தால் எனக்கு வந்து முன்னாடி காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே. ஏன்னா எனக்கு திடீர், ஏன்னா 2-3 பேர் இதுக்கு முன்னாடி அந்த சேனல்லாம் பார்த்துட்டு 2-3 பேர் நேராக டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. அவங்க ஒரு மாடல் எதிர்பார்த்து வராங்க. 2010 இந்த யூடியூப் அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு 10 எதிர்பார்த்து வராங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மாடல் விற்று போயிருது. மேக்ஸிமம் எல்லா வண்டியும் சொல்ல முடியாது, 1-2 வண்டி விற்றுருது. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் அந்த வண்டி பார்த்து வந்தாங்க அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் எனக்கு கால் பண்ணிட்டு வந்துறாங்கன்னா பரவாயில்ல. மேக்ஸிமம் வெளியூர் கஸ்டமருக்கு நல்லா ஃபேவராக தான் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்குங்க. அதாவது 2011 மாடலுக்கு மேலே இருந்தால் 100% வந்து லிமிடெட் ஃபைனான்ஸில் போட்டு கொடுக்கலாம். சுந்தரம் ஃபைனான்ஸில் போடலாம், ஸ்ரீராமில் போடலாம், நிறையா ஃபைனான்ஸில் அது பண்ணி தரலாம். இங்கே லோக்கல் கஸ்டமர்னா இங்கே லோக்கலில் வந்து நார்மல் ஃபைனான்ஸில் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே. மாடலாக பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாங்க. ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பரு, ஆம்னி வேனு, 2009 மாடல், செகண்ட் ஓனருங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா சீட் கவர் புதுசு, சைடு வைசரு, டோர் வைசரு எல்லாமே ஒட்டியிருக்கும். ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி. ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு, எக்ஸ்ட்ரா கிளாஸு, அது இதுன்னு எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கு. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசும் போட்டிருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நாங்கள் 195 நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். ஒரு 5,000-10,000 முன்ன பின்னா கொடுக்கலாம். நல்ல வண்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி? இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 85 ஓடி இருக்குதுங்க. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நல்ல வண்டி. பார்த்தீங்கன்னா 2006 மாடலுங்க, ஆம்னி வேனு. இப்போல்லாம் ஆம்னி வேனு ரொம்ப சிரமம் தான். லோ மாடல் வண்டி, நல்ல வண்டி கிடைக்க மாட்டேங்குது. அடிபடாமல் வண்டி கிடைக்க மாட்டேங்குது. வண்டி நல்ல வண்டி, 2006 மாடலு, செகண்ட் ஓனருங்க, சாரி தேர்டு ஓனருங்க. லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பரு, சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உள்ள சீட் கவர், கீட் கவர் எல்லாமே புதுசு தான். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வெளி டேங்க் என்டாஸ்மெண்ட்டு, ப்ரைவேட் எல்பிஜி, எம்பிஎஃப்ஐ இன்ஜினு. இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1,45,000 கோட் பண்ணுறோம். ஒரு 5,000-10,000 முன்ன பண்ண கொடுக்கலாம். வண்டி நல்ல கிளாஸான வண்டி தான், லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஆம்னி வேன், 2010 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி நல்ல கிளாஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸு, நிக்கல் கோட்டிங்லேருந்து குரோம்லேருந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு, கிளாஸோட இது நிக்கலு எல்லாமே இருக்கும். சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது வண்டி. 100% வண்டி. இன்ஜின் சூப்பராக இருக்கும். சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான சீட் கவர், சுசுகி சீட் கவரே போட்டிருக்கு. இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 2,10,000 கேட்குது. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுக்கலாம். ஒரு 5,000-10,000 சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம். வண்டி இதுவும் நல்ல வண்டி. ஃப்ரெண்ட் 2 டயர் புதுசு போட்டு தான் நிறுத்தியிருக்கு. கிளாஸான வண்டி பார்க்கலாம். இது ஆம்னியன் பார்த்தீங்கன்னா 2008 மாடலுங்க. இது எம்பிஎஃப்ஐ இன்ஜினு, எலக்ட்ரானிக் இன்ஜின்பாங்க, எம்பிஎஃப்ஐ இன்ஜினு. இது ஃப்ரெண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்குது. ஓனர் 4ங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் பம்பரு, சீட் கவரு எல்லாமே இருக்கும். நிக்கல் கோட்டிங் போட்டிருக்குது. இது ஓனர் மட்டும் 4ங்க. கஸ்டமருக்கு 1,65 கேட்குறோம். ஏதோ சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுக்கலாம். பக்கா ஓன் போர்டு, வெளி டேங்க் என்டாஸ்மெண்ட்டு. இன்சூரன்ஸ்லாம் நாமளே பண்ணிக்கலாமாண்ணா? இன்சூரன்ஸ் தாராளமாக போட்டு கொடுக்கலாங்க. தாராளமாக. எப்படின்னா இன்சூரன்ஸ் விலை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இன்சூரன்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜெலாம் பண்ண போகிறதில்ல. இன்சூரன்ஸ் வேல்யூ 3,000 ரூபா போடுறோம்னா அந்த 3,000 ரூபாய்க்கு உண்டான சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிறோம். அவ்வளோதான்.
இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐங்க, பெட்ரோல் வண்டி. இது 2008 மாடல், மூணு ஓனருங்க, கோயம்புத்தூர் விசேஷன். இது வண்டி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கனா கிலோமீட்டர் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயரு எல்லாமே நல்லாயிருக்கும், உள்ள சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. இப்போல்லாம் ஸ்விஃப்ட் பெட்ரோல் கொஞ்சம் சிரமமாக தான் போயிட்டுருக்கு, எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல வண்டி, கோயம்புத்தூர் நம்பரு. இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2.5 லட்சம் கோட் பண்ணுறோம், ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேகனர் விஎக்ஸ்ஐங்க, ஈரோடு நம்பர். இது நம்பரை பற்றி சொல்ல வேணாம், ஈரோடு நம்பர்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே காஸ்ட்லியாக போயிட்டுருக்குது. அது 2007 சிங்கிள் ஓனர் வண்டி, ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். 4 டயர் புதுசு போட்டு இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது. அலைன்மெண்ட்லேருந்து A2Z எல்லாமே பார்த்துருக்கு. உள்ள லெதர் சீட் கவர், ஏசி ஒர்க்கிங்கு, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு, வண்டியில் குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், 100% வண்டி. இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு 2,10,000 ரூபா சொல்கிறோம். ஏதோ பண்ணி கொடுக்கலாம், ஒரு 2 ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1.95 கூட ஏதோ பண்ணலாம். நேரில் வாங்க, ஏதோ உட்காந்து பேசினா ஏதோ பண்ணி கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டியான வண்டி. இது ஆல்டோ. ஆல்டோ பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனரு. இது வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது 100% இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது, டயர் நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும், சீட் கவர் புது சீட் கவரு, வண்டி நல்ல கிளாஸாக இருக்கும், வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபா சொல்கிறோம். இது ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் கொடுக்கலாம். 4 டயருமே தெளிவாக இருக்கும், நிக்கல் கோட்டிங்கு, க்ரோம் ஃபினிஷிங்கு எல்லாமே போட்டிருக்கோம், வண்டி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ, 2006 மாடலு, செகண்ட் ஓனரு, ஃபேன்சி நம்பர் 5757, சில்வர் கலரு. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டயரு, இன்சூரன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு. டயர் நல்லாயிருக்கும், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, சீட் கவர் நல்லாயிருக்கும், இன்ஜின் 100%. 70,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் கிலோமீட்டர், 70,000 தான் ஓடி இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வண்டி. ஒரு 1.5 லட்சம் ரூபாயில் நல்ல வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக பார்க்கலாம். கஸ்டமருக்கு இது 1.45 சொல்கிறோம். ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் கொடுக்கலாம், பெரிய டிஃப்ரெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு 1.45 ஏதோ சின்னதாக ஏதோ ஒரு நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். நல்ல வண்டி, ஃபேன்சி நம்பர் 5757. இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜென்னு விஎக்ஸ்ஐ, டாப் அண்ட் மாடல். அப்போ டாப் அண்ட் மாடலு, 2003 மாடல், செகண்ட் ஓனரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோ, பேக் வைப்பரு எல்லாமே வந்துடும். உள்ளே நல்ல சீட் கவரு, நல்ல குவாலிட்டியான சீட் கவரு, இன்ஜின் 100% இருக்கும். வண்டி நல்ல வண்டி, பெட்ரோல் வண்டி. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இல்லாமல் பியூர் பெட்ரோலே வந்து 2002 இப்போ வரையும் பியூர் பெட்ரோலே வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 1,10,000 ரூபா சொல்கிறோம். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கொடுக்கலாம். ஜென்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஈரோடு சைட்லாம் நிறையா வண்டி, நிறையா பேர் ஜென்னு கேட்குறாங்க. அதாவது ஜென்னுங்கிறது ஒரு லக்ஸுரியான வெஹிக்கிள். இது பாருங்கள், ஒரு 1-10 கேட்குறோம், அனுசரித்து கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டாட்சன் ரெடிகோங்க. இது ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்டபுளான கார். அது 2017 மாடல், 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயர் புதுசு போட்டிருக்கு. ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்டபுளான கார், ஃபுல் ஆப்ஷனு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோ எல்லாமே இருக்கும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் TN36 நம்பரு. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும். ஷோரூம் வந்து எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நல்ல சீட் கவர் இருக்கும், செட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி நல்ல கூலிங்கு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 3-10 கேட்குறோம், ஒரு 3 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணலாம். நல்ல கார், ஃபேமிலிக்கு நல்ல கார். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா இது கஸ்டமருக்கே ஒரு 2.5 லட்சம் to 2.5 லட்சம் வரையும் பண்ணலாம், கஸ்டமரை பொறுத்து. சரி, இந்த டாட்சன் கோல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 50,000, 60,000, 70,000 அந்த ரேஞ்சில் கொண்டு வந்தால் போதும். லோக்கல் கஸ்டமராக இருந்து ஏதோ சிவில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா லிமிடெட் ஃபைனான்ஸில் ஈஸியாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். 2 லட்சம் ரூபா வரையும் லோக்கலில் இருந்து ஏதோ இது பண்ணால் ஒரு 2 லட்சம் ரூபா வரையும் லோன் கூட பண்ணி கொடுக்கலாம். நல்ல வண்டி, ஃபேமிலிக்கு நல்ல லக்ஸுரியான கார். இது பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி சென்னுங்க. இது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வர டைப்பு, LXi, 2003 மாடல், செகண்ட் ஓனர், லோக்கல் நம்பர் TN30, ஃபேன்சி நம்பர் 24-24. நல்ல ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்டபுளான காரு. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. நல்ல சீட் கவர், செட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். டயர் ஃப்ரண்ட் அண்ட் டயர் பூஸ் போட்டிருக்கு, பேக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 1.30 கேட்குறோம், ஃபைனலாக 1.30 கேட்குறோம். ஒரு 5 ரூபா முன்னப்பண்ண கொடுக்கலாம். வண்டி நல்ல வண்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாரு சுசுகி 800ங்க. இது 2004 மாடலு. இதுவும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் நல்லாயிருக்கும், பால் லைன் நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, வெல்வெட் சீட் போட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பியூர் பெட்ரோல்லே இருக்குது. இது சென்னை நம்பர் தான், TN02. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு லோ பட்ஜெட், இதெல்லாம் லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது கஸ்டமருக்கு 75 ரூபா கேட்குறோம். ஒரு 5,000 முன்னப்பெண்ண கொடுக்கலாம். வண்டி நல்ல கிளாஸாக இருக்கும், சீட்டு கீட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் டூருங்க, டி போர்டு வெஹிக்கிள். இது சென்னை நம்பர், 2016 மாடல். இங்கே நம்ம லோக்கல் அட்ரஸ் வந்துருச்சு, ரெண்டாவது அட்ரஸ் லோக்கல் அட்ரஸ் வந்துருச்சு. இங்கே நம்ம லோக்கல் ஈரோடியில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 104,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஃப்சி 1 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 6 மாதம். வண்டி இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 4,05,000 கேட்குறோம். ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 4D எண்டோ வருங்க, 2006 மாடலு, திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, XLT டாப் மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு ஏபிஎஸ், ஏர்பேக்கு, அலைஸ், கம்பெனி அலைஸ் வந்துருங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸு, ஆடியோ சிஸ்டம் பைனியர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்குங்க. எல்லா சீட்லேயுமே அட்டாச்சு எல்இடி டிவி போட்டிருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. கம்பெனி சர்வீஸு, டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்குதுங்க. வண்டி வாங்கினதுலேருந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அந்த ஒரிஜினாலிட்டி பாடி பெயிண்டிங் அப்படியே இருக்குதுங்க. ஏன்னா கிளியர் கூட எதுவுமே ஃபேட் ஆகலை, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. பக்கா ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா லாங் டு லாங் மைலேஜ் வந்து 15 கிடைக்குதுங்க. லோக்கலுக்கு வந்து 12-13 அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்குதுங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸுங்க. 5,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து கம்பல்சரி சர்வீஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் விட்டு சர்வீஸ் பண்ணிடுவாங்க. வண்டி இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் மெக்கானிக் வச்சு பக்கா கிளியராக செக் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணல, அந்த ஸ்டெப்னி அப்படியே தான் இருக்குதுங்க. வண்டியில் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டு, டென்ட், ஸ்க்ராச்சஸ் அதிகமாக எதுவும் கிடையாதுங்க. இது ஃபுல்லாக ரூஃப் ஏசி வந்துடுங்க. ரியர் ஏசி ஆன் ஆஃப் தனியாக இருக்குதுங்க. அப்புறம் மிரர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தாங்க, ஆட்டோமேட்டிக் மிரர் தான் ஃபுல்லாமே. எல்லாமே பவர் விண்டோ வந்துடுங்க. எல்சிடி ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் லெதர் சீட்ஸுங்க. 7+1 சீட் சீட்டிங் கெப்பாசிட்டி. வீடியோ முழுவதும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க. கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி விசிட் பண்ணி பார்க்க முடியாதீங்க, வாட்ஸ்அப் மூலிமா அவங்களோட காரோட இமேஜெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.